Hi friends, welcome to Amul Samayal. இன்னைக்கு நம்ம ஆலூ பரோட்டா பார்க்க போறோம். ப்ளஸ் சீஸ் பரோட்டா பார்க்க போறோம். எப்படி இருக்குன்னு பாப்போம். 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோம். 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோம். சீஸ் எடுத்துக்கோம். சீஸ் பரோட்டா தேவையானது. மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி, கரம் மசாலா, 2 வெங்காயம் நறுக்குறது பொடியா நறுக்குன 2 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம். 3 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்குனது ரொம்ப இதுவாக நறுக்கி வச்சுருக்கோம். கரம் மசாலா பொடி, இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொஞ்சம், இது உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி இலை வச்சுருக்கோம், தேவையான எண்ணெய் சால்ட்டு தண்ணி வச்சுருக்கோம். நம்ம இந்த உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணால் ரொம்ப கட்டி கட்டியாக இருக்கும், ஒரு மூணு உண்டையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். கேரட் தூருல இப்படி நல்ல மொத்தத்தையும் துருவி எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஈஸியாக முடிஞ்சு போய்டும் நமக்கு வேலை. உள்ளே இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நம்ம சால்ட்டு போட்டு மாவை பிணைஞ்சி வச்சுக்கிறோம். உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மசாலா போடுறத பார்ப்போம். அதுக்குள்ளே நம்ம இந்த கோதுமாவை தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்குவோம். மாவு ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் மேலே ஊற்றிட்டு காயாமல் இருக்கிறதுக்கு 10 நிமிஷம் இதை மூடி வைக்கப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் மசாலா போட்டு உருளைக்கிழங்கு இது பண்ணிடுறோம். அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான ஃபஸ்ட்டு வெங்காயம் போடுறோம். நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் போடுறோம். இஞ்சி பூண்டு போடுறோம். இந்த பக்கம் கொத்தமல்லி இலை, நிறைய கொத்தமல்லி இலை போட்டால் நல்லாதான் இருக்கும். இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி போடுறோம். 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி தச்சுருக்கோம் போடுறோம். மல்லிப்பொடி போடுறோம். அடுத்து கரம் மசாலா பொடி போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுரும். இதில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ பிசைஞ்சிக்க போகிறோம். பழைய உருளைக்கிழங்கு வாங்காதீங்க, புது உருளைக்கிழங்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். மசாலா ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ண போகிறோம். இப்போ இந்த சைடில் நம்ம இவ்வளோ பெருசு எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா இப்படி பண்ணுவோம். இப்படி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்படி தான் பண்ண போகிறோம். இப்போ இதை இப்படி வச்சுட்டு நீங்கள் மேலே கொண்டு வந்துடுங்க. ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். நம்ம மாவில் இப்படி வச்சுட்டு ஒரு பரட்டு பரட்டி காஞ்ச மாவில் அப்படி நல்லா ரவுண்டாக வந்துச்சு. மெலிசா நம்ம மாவு இப்படி இந்த தட்டி விடுங்க. காஞ்ச மாவு இருந்தால் கூட போயிட்டு இப்போ நம்ம கல்லும் காஞ்சிடுச்சு. ரெண்டு பக்கம் இதாக ஒரு பக்கம் நல்லா பாதி வேகட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு வடச்சிட்டு போகிறோம். எடுத்ததுமே எண்ணெய் ஊற்றக்கூடாது. எண்ணெய் ஊற்றினா மாவு வேகாது. இப்போ இந்த பக்கம் திருப்பி போகிறோம். நல்லா வெந்திருப்பாங்க பாதி. நம்ம அந்த பக்கமும் வெந்த பிறகு தான் எண்ணெய் ஊற்றுவோம். இப்படி ரொட்டேட் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் வேகட்டும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி அந்த பக்கமும் வெந்த பிறகு நம்ம ஆயில் போடுறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆயில் போடாதீங்க. ஆயில் போட்டீங்கன்னா இந்த பச்சை மாவுலாம் அப்படி இருக்கும். எண்ணெய் போட்டதும் அப்படியே ஒரு பச்சை எண்ணெய் நம்ம ஊற்றும் போது அந்த சப்பாத்தி வேகாது. மாவு பாருங்க நல்லா வெந்து போச்சு. இப்போ நம்ம ஆயில் போடுறோம். பாருங்க நல்லா இப்போ வெந்து வருது. பாருங்க நம்ம பரோட்டா
நம்ம சீஸ் பரோட்டாக்கு தேய்ச்சி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்குவோம். இப்போ நம்ம சீஸ் எடுத்து சென்டராக வச்சுட்டு நாலு பக்கமும் அப்படி மடித்து விட போகிறோம். நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் நாலு பக்கமும் மடிச்சுட்டு மாவு தொட்டு தேய்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த சீஸ் பரோட்டாவை போட போகிறோம். இங்கே பாருங்க, இப்போ மாவு வெந்து போச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆயில் ஊற்றணும். ஆயில் போட்டப்புறம் திருப்பி விடணும். இப்போ எடுத்துடலாம். ஓகே, நம்ம கேஸ் ஆஃப் பண்ணுறோம். நம்மளது ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம். தயிர் கூட சூப்பராக இருக்குது ஆலு பரோட்டா. நம்மளது இப்போ சீஸ் பரோட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சீஸ் பரோட்டா செம்மையாக இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாஸ் கூட எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.